ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கட்லா மீன் குழம்பு அண்ட் கட்லா மீன் ஃப்ரை. இது நான் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். இது லைட்டாக ஹீட் ஆனோடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே மீன் குழம்பு வந்து நல்லெண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இது எண்ணெய் ஹீட் ஆனோடனே இதை வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலையோட மணம் தான் மீன் குழம்பை வந்து ரொம்ப நம்ம என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இது நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு இதை போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம், எல்லோரும் மீன் குழம்புக்கு வைப்பாங்க, ஆனால் அந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம லைட்டாக தட்டி போட்டோம்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல்லு பூண்டும் எடுத்து நல்லா தட்டி அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட லைட்டாக ஒரு ஸ்க்ரூ கொடுத்து இதை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி நல்லா வதங்கணும். ஸோ அப்போ உப்பு போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி வதங்கும், அதனால் இப்போவே நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 by 1 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 1 teaspoon மிளகாய்த்தூள், 2 tablespoons மல்லித்தூள், 1/2 teaspoon அளவுக்கு கறி மசால் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு 1 lemon சைஸில் வந்து புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து புளி வந்து திக்காக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அந்த புளி ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்ச மீன் ஸ்லைசஸ்லாம் 1 by 1 இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு ரொம்ப கிளற வேண்டாம், ஏன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ மெதுவாகவே கிளறி விட்டுக்கோங்க. அந்த பேஸ்டெல்லாம் மீன் கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மெதுவாக கிளறிக்கோங்க. லைட்டாக பெரட்டின மாதிரி கிளறினா போதும். ஒரு 5 minutes இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி கூட வைக்கலாம். ஸோ மீன் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து குக் ஆகும் இல்லையா, அதனால் ரொம்ப நேரம் தேவைப்படாது. இது நல்லா இந்த மாதிரி பெரட்டிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் தனியாக மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபிஷ்ஷும் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் 1 cup தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் பால் ஆட் பண்ணோடனே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு கொதி வர ஸ்டேஜில் இந்த மீன் குழம்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போவே இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான தேங்காய்ப்பாயில் மீன் குழம்பு ரெடி. நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து வெறும் கொத்தமல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். இதை வந்து ஒரு தோசை டவாவில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், சுவையான கட்லா மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹாப்பி லிவிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.